வணக்கம் நண்பர்களே, இது ஒரு சின்ன தகவலுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, 440 WIC போட்ட ஆடியோ போர்டில் அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆடியோ போர்டில் இந்த இருக்க பேஸ்டிபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்டிபிளை கட் பண்ணிட்டு அவங்க இந்த நாலு ட்ரான்ஸ்ட் பேஸ்டிபிள் போட்டிருந்தாங்க. ஜான் கமெண்டில் வருது, இது இந்த போர்டுக்கு போட்டிருந்தாங்க. இது என்ன பிரச்சனைனா, இதை போட்டோம்னா பயங்கரமாக ஹம்மிங்கு, அரெஸ்ட் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஹம்மிங் இருந்துச்சு. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா, ஆடியோவும் பார்த்தீங்கன்னா வால்யூம் இப்போ இந்த அளவுக்கு இப்போ ஏற்றுனோம்னா ஏற்ற வால்யூம் வந்து கட்டாயி கட்டாயி வர மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் நான் சொல்லல, இந்த 440 பொறுத்தளவுக்கு இந்த நாலு ட்ரான்ஸ்ட் போர்டு மேட்ச் ஆகலை. இப்போ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 ட்ரான்ஸ்ட் ஏடிசி போர்டு போட்டிருக்கேன். என்ன கம்பெனினா, நம்ம டர்போன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இது இங்கே எல்லா பக்கம் கிடைக்குதுன்னு தெரியல. இதில் அந்த பிலிப்ஸ் சர்க்கியூட்னு போட்டு இந்த போர்டு வருது. இந்த போர்டு தான் நாங்கள் போட்டிருக்கேன், இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், 2 ட்ரான்ஸ்ட் போட்டிருக்கு. இந்த ட்ரிபிள்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 152 பிஎஃப் போட்டிருக்காங்க. பேஸுக்கு வந்து 473 பிஎஃப் போட்டிருக்காங்க. நல்லா பாலிஷ்டில் தான் போட்டிருக்காங்க. இது ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கு. இதுக்கு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேஸ் ட்ரிபிளுக்கு 100K கண்ட்ரோல் போட்டுக்குங்க, நல்லா மேட்சிங்காக இருக்குது. இந்த சர்க்கியூட் இதே மாதிரி கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்குங்க. பேஸ் உங்களுக்கு பத்தில் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா, நான் ஏற்கனவே ஒரு ஏடிசி போர்டில் ஆல்ட்ரேஷன் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இந்த பேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10K ரெசிஸ்டன்ஸு, இதை மட்டும் எடுத்துகிட்டு 5K 6 போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இப்போ எடுத்துகிட்டு 5K 6 மட்டும் போட்டுங்க. ட்ரிபிளுக்கு உள்ள பிஎப் எதுவும் மாற்ற தேவையில்லை. இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது எனக்கு இது பேச்சிங்காக இருக்கனால இது உடனே உங்களுக்கு பயன்படுங்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.